செல்வங்கள் நிக்கிறாங்க அவங்களுக்கு வழி விடுங்க, வயதானவங்க நிக்கிறாங்க அவங்களுக்கு வழி விடுங்க, பொதுமக்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. சகோதர சகோதரிகளே, பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி வேட்பாளர் உங்களிடத்திலே உரையாற்றுவார். வரவேற்புக்கு நன்றி. வரலாறு காணாத ஒரு மாற்றம் தமிழக அரசியலில் நிகழ்ந்து இருக்கிற வரலாற்று நாயகன் இதோ உங்களிடத்திலே. தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்களிடத்திலே பொன்னான வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்பு தோழர்களே, பார்த்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, எல்லோருக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகப்பெரிய எழுச்சியோடு ஒரு பெரிய ஆதரவோடு நீங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை என்கின்ற ஒரு குறுங்கோளோடு இலங்கையில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். பெரியவர்கள் மோடி அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சி மறுபடியும் 5 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். தாய்மார்கள், அவர் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் மோடி அவர்கள்தான் கொடுக்க முடியும் என்று தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட அற்புதமான சூழ்நிலையில கஸ்தூரி பாளையத்தில் எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் முன்னாடி நான் கைகூப்பி ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறேங்கம்மா. உங்களுக்கு மோடி அவர்களை பத்தி தெரியும், 10 ஆண்டு காலமாக ஆட்சி இருக்கக்கூடிய மோடி அவர்களை பத்தி தெரியும். மறுபடியும் 5 ஆண்டு காலம் மோடி அவர்களை கேட்கும். அதே போல உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்களுக்கு நின்று கொண்டிருக்கின்றான். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரான உங்களுக்கு அண்ணாமலை பற்றியும் தெரியும், உங்களுக்கு அண்ணாமலை பற்றியும் தெரியும், உங்கள் வீட்டு பிள்ளைகள் பற்றி உங்களுக்கு தெரியாது, யாரும் தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு பெரிய ஆதரவு கொடுக்க வேண்டும். ஒரு வரலாறு காணாத வெற்றிய மோடி ஐயாவுக்கு நீங்கள் பரிசாக கோயம்புத்தூரிலிருந்து கொடுக்க வேண்டும். April 19 எல்லா சாலையும் தாமரையை நோக்கி, எல்லா வாக்கும் தாமரையை நோக்கி, எல்லா நல்ல மனங்களும் தாமரையை நோக்கி. அதனால் அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, வெற்றியின் சின்னம் தாமரை, மாற்றத்தின் சின்னம் தாமரை, மோடியின் சின்னம் தாமரை, உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்பார்ந்து கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா ஓட்டு போட்டுட்டாங்க, இப்பவே தாமரைக்கு ஓட்டு போட்டோம் ஐயா நிக்கிறாங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, மாற்றுத்திறனாளி ஐயா, மாற்றுத்திறனாளி ஐயா, உங்களுக்கு தலை வணங்குகின்றோம். நாட்டுக்காக ஓட்டு போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. காலத் ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. காலத்தினுடைய அருமை கருதி ஐயா இன்னும் 20 நிமிஷத்துல 8 பாயிண்ட் முடிக்கணும் ஐயா, 10 மணிக்கு மேல மைக்ல பேச முடியாது. தாய்மார்கள் இருக்கிறீங்க, அதனால தாய்மார்களே, பெரியவர்களே, மறுபடியும் April 19 பிறகு நம்ம ஊருக்கு நம்ம வர்றோம். நம்ம ஊருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வர்றோம். கஸ்தூரி பாளையத்துக்கு இன்னைக்கு நீங்கள் எங்களை குழந்தை குட்டீஸ் இருக்கிறீங்க, திரும்ப வர்றோம். எல்லா குட்டீஸையும் பார்த்து போட்டோ எடுத்துட்டு போறோம். அதனால யாரும் கோச்சிக்காதீங்க. கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இருக்கிறீங்க, தயவு செய்து எங்களை வழியனுப்பி வைங்க. திரும்ப கஸ்தூரி பாளையத்துக்கு வந்து உங்களை சந்திக்கின்றோம். மறந்து விடாதீர்கள், நம்முடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ரொம்ப நன்றிங்க பெரியவர்களே, தாய்மார்களே, ரொம்ப நன்றிங்க. பாரத் மாதா கி ஜெய். குழந்தை குழந்தை, நன்றி நன்றி.